எல்லாருக்கும் வணக்கம். நான் இயற்கை பண்ணை ரமேஷ் பேசுகிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் சரி இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நம்ம சொந்தங்கள்லாம் ஒரு சிலர் நின்றுட்டுருக்காங்க, ஒரு சிலர் படுத்துட்ருக்காங்க. தனம் நின்றுட்டுருக்கா, நின்று அசை போட்டுட்ருக்கா. இவ காளி, அங்கே நிற்கிறவ கருப்பி, என் மேலே கொஞ்சம் கோபத்தில் இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் மடியில் நோய் வந்தது, மடி நோய் வந்தது. பாலை கறந்துட்டு இந்த சோத்துக்கத்தால் மஞ்சள் சுண்ணாம்பு கலந்து அடிச்சு விட்டுருக்கான். அதனால் அவன் மேலே கொஞ்சம் கோபமாக இருப்பான். பாயவெல்லாம் மாட்டா, ஆனால் பார்வை மட்டும் கோபமாக இருக்கும் என்னை பார்க்கும்போது மட்டும். காளி நல்ல புள்ள. அடுத்து இவங்க எல்லாருக்கும் ராஜா இவர் தான், கண்ணா. சின்ன பையன்தான், இப்போ தான் ரெண்டு பல் போட்டிருக்கு. கண்ணா இவ பேர் எல்லம்மா, துறிஞ்சித்தலை மாடுன்னு சொல்லுவாங்க. வேலூர் மாவட்டம் மாடு துறிஞ்சித்தலை, எங்கூர் மாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரு, இவ பேர் வந்து மகா. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா காலா, ஒருத்தினா ஈஸா போகிற பேர் தேவி. அவ பேர் அவளை தொடவே கூடாது. தேவி நில்லுமா, நில்லுமா, நில்லுமா. அவளை தொட்டாலே அப்படியே மெதுவாக நவந்து போயிடுவா. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னக்கிளி, எங்கள் பட்டுக்குட்டி அன்னக்கிளி. அன்னக்கிளி சின்ன குட்டி, இவ பேர் சின்ன குட்டி, படுத்துட்டு இருக்கா. சின்ன குட்டி இவ வந்து லட்சுமி, நாங்கள் முத முதல்ல வாங்கின மாடு. சின்ன கண்ணுக்குட்டியாக வாங்கினோம், வளர்ந்து இவ செனாயி கண்ணு போட்டா. அவளுடைய கண்ணுக்குட்டி தான் இது. இவ பேர் வந்து சின்ன குட்டி. எல்லாரும் ஆசை போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. மேய்ச்சலுக்கு இன்னும் நேரம் ஆகும் கிளம்புறதுக்கு. இயற்கை முறையில் தான் மேய்ச்சலுக்கு போகிறாங்க. அவுத்து ஓட்டுவோம். இங்கே பக்கத்தில் ஏரி இடம் இருக்குது, காலி இடம்தான். அங்கே போய் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு வருவோம். ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கும், காடு தான் ஏறக்குறைய. இந்த சீம கருவேலை முள் அந்த மரம் தான் ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய புல் இருக்கும். நல்லா ஜாலியாக மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு தான் வருவாங்க. காலையில் 10 மணிக்கு அவுத்து விடுவோம், சாயந்தரமாக 7 மணிக்காக கிளம்பி வருவாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி கூட ஆகிடும் ஒரு ஒரு நாள். 7 மணிக்கு வந்துடுவாங்க, ஒரு ஒரு நாள் 8 மணி ஆகும், ஒரு ஒரு நாள் 10 மணிக்கும் வருவாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னா லேட்டாகும் வர. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்களே போய் மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க, நம்ம யாரும் கூட போக தேவையில்லை. ஆரம்பத்தில் போயிட்டு இருந்தோம், இப்போ வந்து யாரும் போகிறதில்ல. அவங்களே போய் மேய்ஞ்சிட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ நான் வீடியோ எதுக்காக போட்டேன்னா, இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு அப்படியே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சாணம் இருக்குது, எரு. மாடி தோட்டத்துக்கு இல்லை தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு எரு தேவையாக இருந்ததுன்னா தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா 701-01-36-250. மறுபடியும் சொல்கிறேன், 701-01-36-250.
இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கிடைக்கும். அதே போல் மீனமிலம் இருக்குது நம்மக்கிட்ட. மீனமிலம் இப்போ தான் ஆரம்பித்தோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 30 லிட்டர் மீனமிலம் இருக்குது. இதுக்கப்புறம் ஒன்றா பண்ணணும், பஞ்சகாவியா, அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், இதெல்லாம் ஒவ்வொன்றா ரெடி பண்ண போகிறோம். தேவைப்படுறவங்க நம்மளை அணுகலாம். வணக்கம்.